ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தற்காலிக ஆசிரியர் நியமனம், பள்ளிகளில் தற்காலிக ஆசிரியர்களை தேர்வு செய்யும் பணி, அது தொடர்பான முழு தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க போகலாம். அப்படி நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எதுவும் டவுட்ஸ்னால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா, 8ஆம் தேதி அப்டேட் ஆகிருக்கு. 8 ஆகஸ்ட் 2022. பள்ளிகளில் தற்காலிக ஆசிரியர்கள் நியமனம். கொள்ளிடம் வட்டாரத்தில் உள்ள வேம்படி, கொட்டாயமேடு, புளியந்துறை, கொடியாம்பாளையம், வெள்ளைமணல் ஆகிய கிராமங்களில் தொடக்க மற்றும் நடுநிலைப் பள்ளிகளில் தற்காலிக ஆசிரியர்களை தேர்வு செய்யும் பணி திங்கட்கிழமை நடைபெற்றது. இந்த பணியை வட்டார கல்வி அலுவலர் சீனிவாசன், வட்டார வள மைய மேற்பார்வையாளர் ஞான புகழேந்தி, தலைமை ஆசிரியர்கள் மஞ்சுளா, ரேணுகா ஆகியோர் ஈடுபட்டனர். தகுதியானவர்களை தேர்ந்தெடுக்க தற்காலிக ஆசிரியர்களை வகுப்பறையில் பாடம் நடத்தி அதன் அடிப்படையில் திறன் அறியப்பட்டது. வேம்படி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளிக்கு 25க்கு மேற்பட்ட தற்காலிக ஆசிரியர்கள் விண்ணப்பித்திருந்தனர். இதுகுறித்து வட்டார வள மைய மேற்பார்வையாளர் ஞான புகழேந்தி கூறியதாவது, 6 முதல் 18 வயதுடைய பள்ளி செல்ல இடைநின்ற மற்றும் மாற்றுத்திறனாளி குழந்தைகளை கணக்கெடுக்கும் பணி நடைபெற்று வருகிறது. தங்கள் பகுதியில் கடைகள், செங்கல் சூளைகளில் குழந்தை தொழிலாளர்கள் கண்டறியப்பட்டால் தங்கள் பகுதியில் வட்டார வள மைய மேற்பார்வையாளர் தொலைபேசி எண் தொடர்பு கொண்டு தெரிவிக்கலாம் என்றார். தொடர்ந்து அப்டேட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் செலக்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த அப்டேட் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். தேங்க்யூ டீச்சர்ஸ்.